ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் செயலாளருக்கு கலாஷேத்ரா மாணவர் அமைப்பினர் எழுதியுள்ள கடிதத்தில், கலாஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பேராசிரியர்களால் பல ஆண்டுகளாக பாலியல் தொல்லைக்கு ஆளாகி வருவதாக முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ளனர். உதவி பேராசிரியர் ஹரிபத்மன், மேடை மற்றும் இசை நாடகத்துறை பேராசிரியர்கள் சஞ்சித் லால், சாய் கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகிய நான்கு பேரால் எண்ணற்ற மாணவிகள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தற்போது கல்லூரி இயக்குநராக உள்ள ரேவதி ராமச்சந்திரன் மற்றும் துறை தலைவர் ஜோஸ்தனா மேனன் ஆகியோரும் மாணவிகளை உருவக்கேலி செய்வதாகவும், மோசமான சொற்களால் வசைப்பாடுவது, சாதி அடையாளங்களை சொல்லி அவமானப்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் பொதுவெளியில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் பேச அஞ்சுவதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். பேராசிரியர்களின் அத்துமீறல்கள் குறித்து தற்போது கல்லூரி இயக்குநராக உள்ள ரேவதி ராமச்சந்திரனிடம் பலமுறை பல மாணவிகள் புகார் தெரிவித்தும், தொடர்புடைய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக மாணவிகளை மிரட்டி புகாரை மூடி மறைப்பதாக குறிப்பிட்டுள்ள மாணவர் அமைப்பு, பேராசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை குறித்து முன்னாள் மாணவி மற்றும் தற்போதைய மாணவிகள் மூவர் புகார் கடிதம் அளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளனர். மேலும் புகார்களுக்கு சான்றளித்து சக பேராசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவிகள் எழுதிய கடிதங்களும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் புகார் கடிதங்கள் மீதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்போது நடவடிக்கை எடுக்குமாறு கலாச்சாரத்துறைக்கு கடிதம் எழுதுவதாக அதில் கூறியுள்ளனர். மாணவர் அமைப்புடன் கலந்து ஆலோசித்து கல்லூரி நிர்வாகத்திற்கு வெளியிலிருந்து ஒருவரை தலைவராக நியமித்து உள் புகார் குழுவை அமைக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கலாஷேத்ரா நிறுவனம் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதால் இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக தெரிவித்த அவர்கள், இதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாணவர் அமைப்பை அங்கீகரிக்கவும் கோரியுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கலாஷேத்ரா வளாகத்தில் நடைபெற்று வரும் தங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மின்னஞ்சல் மூலமாக புகார் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.